புத்திசாலி ஜெயிலர் ஐயா எனக்கு ஏதாச்சும் லெட்ரு வந்திருக்காங்க ஐயா ஆமாப்பா இந்தா உனக்கு உன் பொண்டாட்டி ஒரு லெட்டர் போட்டிருக்குறா இந்த புடி படி கைதி அந்த லெட்டரை பிரித்து படித்தாராமா அப்போது அவரோட மனைவி எழுதியிருந்தாங்களாமா அன்புள்ள கணவருக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போனதுலேருந்து நானும் உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப வறுமையில் வாடுறோம் எங்களுக்கும் சுத்தமாக வருமானமே இல்லை அதனால் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கற்பாறை மண்டிய நிலத்தில் ஒரு தோட்டம் அமைக்கலான்னு நினைக்கிறேன் அதை தோன்றக்கும் கூட எங்கிட்ட பணம் இல்லை தோட்டத்தை அமைச்சா எப்படியாச்சும் குடும்பத்தை நடத்திடலான்னு நினச்சிட்டு ஆனால் எப்படி அமைக்கிறதுன்னு தெரில அதனால எப்படியாச்சும் எனக்கு ஒரு வழி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு ஒய்ஃப் எழுதியிருந்தாலாம்மா அதுக்கு பதிலுக்கு அந்த கைதி எழுதினாராமா அந்த கைதி லெட்ரு பிள்ளை குடும்ப செலவுக்கு வேற நீ எதை வேணாலும் என்ன வழி வேணாலும் செஞ்சுக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை பின்னாடி இருக்கிற நிலத்துல மட்டும் கை வச்சிடாத அங்கே நான் நான் வந்து கடத்திட்டு வந்த தங்கத்தையெல்லாம் அங்கே தான் போச்சு வச்சிருக்கேன் நீ கை வச்சு எனக்கு எந்த இடம் தெரியாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அதனால நீ அந்த இடத்துல எல்லாம் கை வச்சிராத சரியா அப்படின்னு பதில் போட்டானாமா ஒரு வாரம் கழிச்சு ஏப்பா இந்தா உனக்கு மறுபடியும் லெட்டர் வந்திருக்குது படி கைதி மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு லெட்டரை பிரிச்சு படிச்ச அன்புள்ள கணவருக்கு யாரோ ஒரு கூட்டத்தினர் மக்குள்ள இயந்திரத்துல வந்தாங்க பின்னாடி இருக்க இது எல்லாம் பாறையெல்லாம் நோண்டி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க யாருன்னே அவங்க தெரியல அதே போல் நீங்க சொன்ன மாதிரி எந்த தங்கக்கட்டியும் கட்டியும் இல்லை எப்படியோ எனக்கு தோட்டம் அமைக்கிறதுக்கு இடம் சுத்தம் அதனால் நான் தோட்டம் போட்டு பொழைச்சிக்கிறோங்க நன்றி இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி அப்படின்னு எழுதி அதுக்கு கணவர் மறுபடியும் ரிட்டன் கதில் கடிதம் போட்டாராமா அவங்க எல்லாம் போலீஸ்காரங்க நான் உனக்கு எழுதுன அந்த லெட்டரை படிச்சு படிச்சுட்டு தேடி தோண்டி இருப்பாங்க ஆனால் உண்மையாகவே நான் எந்த தங்கத்தையும் போச்சு வைக்கல இது போதும் நீ நல்லா வாழ்வேன்னு நான் நம்புறேன் நல்லா தோட்டம் அமைச்சு நல்லபடியே இருங்க உழைச்சி சம்பாரிங்க சரியா இப்படின்னு க தன்னோட லெட்டரை முடிச்சானாமா அதுதான் புத்திசாலி எங்கிருந்தாலும் தன் காரியத்தை சாதிச்சுக்குவான்